நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் நங்கூரம் இயேசு என்பதை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். நங்கூரம் என்பது பெரிய படகுகள் கப்பல்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. கடலில் அசையாமல் கப்பல் ஓரிடத்தில் இருப்பதற்காக இந்த நங்கூரத்தை போடுவார்கள். ஒரு சங்கிலியினால் அந்த நங்கூரமானது கப்பலோடு இணைக்கப்பட்டிருக்கும். நங்கூரம் கடல் தளத்தில் ஏதாவது ஒரு பாறையில் அது சிக்கிக் கொண்டிருக்கும். அதனால் காற்றினால் படகு அடித்து செல்லாதபடி அந்த பகுதியிலே நிற்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுபோல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் தேவனை விட்டு விலகாதபடி இருப்பதற்கு இயேசுவானவர் நங்கூரமாக இருக்கிறார் என்பது தான் இன்றைய வேதாராய்ச்சி. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு சர்வ வல்லமை இருந்த போதிலும் எங்களுடைய தெரிவுக்கும் எங்களுடைய ஆசைக்கும் நீர் இடம் கொடுக்கிறீர். எங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நீர் எதையும் எங்களுக்கு செய்வது இல்லை. நாங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக நீர் வழிநடத்துகிறீர். இந்த நாளில் நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவும், உம்மை எங்களுடைய ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் எதற்கும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேரிட்டாலும் அது நல்லதாகத்தான் முடியும் என்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தலாம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சிஎன்என் தொலைக்காட்சி என்பது அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற ஒரு தொலைக்காட்சி. இதை துவங்கியவர் டெட் டர்னர் என்பவர். 1990 ஏப்ரல் மாதம் 27 இவ்வாண்டின் சிறந்த மனிதநல ஆர்வலர் என்கிற ஒரு பட்டமானது அமெரிக்கன் ஹியூமனிஸ்ட் அசோசியேஷனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் அங்கே பேசினார். பிரஸ்பெட்டேரியன் சபையில் வளர்ந்தவர் அவர். வேதாகமத்தை கற்றவர், ரட்சிப்பை பற்றி அறிந்தவர், நற்செய்தி பணியாளராக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு கூட அவர் முடிவெடுத்திருந்தார். ஆனால் 20 அவருடைய சகோதரி மரணமடைந்தாராம். தன்னுடைய தங்கை பட்ட வேதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து, தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய தங்கையை நீர் எனக்கு தாரும், அவள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்து, அப்படி கிடைக்காததுனால கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேல் அவர் நம்பிக்கை இழந்தார். ஊழியக்காரராக செல்ல முடிவு எடுத்தவர் அந்த முடிவை மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், நான் எவ்வளவுக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு தள்ளி போகிறேனோ அவ்வளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட சாட்சிகளை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் தேவனை விட்டு நம்மை வழி விலகிச் செல்வதற்கு தள்ளுகின்றனவா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தை என் மகனோடு நான் பகிர்ந்து கொண்ட போது அவன் ஒரு சம்பவத்தை சொன்னான். 10 முன்னராக அமெரிக்காவில் இருந்த அவனுடைய நண்பன் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டானாம். 6 புற்றுநோயோடு போராடினான். கடைசியில் புற்றுநோயால் அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சாகும் வரை அவன் தேவனை குறை சொல்லவே இல்லை என்று சொன்னான். இது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியும் என்ன காரணத்திற்காகவும் தேவனை குறை சொல்லாதீர்கள், மரணம் எனக்கு வேதனை தருகிறது, எங்களுக்கு இது கஷ்டமாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் தேவனை குறை சொல்வதற்கு ஆயத்தமாக இல்லை என்று சொன்னார்களாம். இப்படி 2 மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வருகிற பிரச்சனையினால் தேவனை விட்டு வழி விலகி செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவரை குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டத்தில் நாம் தேவனை நம்புகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை என்பதை பல சமயங்களில் நாம் உணர்வது இல்லை. தேவனுடைய ஆளுகையின் மேல், தேவனுடைய ஆட்சியின் மேல் சாத்தான் குறை சொல்லி
ஒரு பிரச்சனையை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தினார். ஆனால் என்ன நேரிட்டாலும் நான் அவரை குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த தேவன் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கப் போகிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய தீர்மானத்திற்கு அவர் மதிப்பளிக்கிறார். இப்ரிய நிருபத்தில் 5 கடைசி பகுதியில், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், ஆனால் அடிப்படை உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் மாமிசம் சாப்பிடத்தக்கவர்களாக இல்லை, இன்னமும் பால் சாப்பிடக்கூடிய நிலையில்தான் இருக்கிறீர்கள் என்று அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து பவுல் வருத்தப்படுகிறார். 6 இன்னொரு கூட்டத்தை பற்றி பேசுகிறார். தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றவர்கள், பல நன்மைகளை ருசித்தவர்கள், இது இன்னொரு வகையான கூட்டம். ஆனால் இவர்களில் சிலர் தேவனை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். எனவே இந்த 2 கூட்டத்தை பற்றியும் வேதனையோடு அவர் பேசுவதை இந்த நிருபத்தில் நாம் பார்க்க முடிகிறது. வளர வேண்டிய பிரகாரம் வளர வேண்டும், அப்படி வளர்ந்த பிறகு அவரை விட்டு நாம் விலகி சென்று விடக்கூடாது. உண்மையான வளர்ச்சி என்பது சில நன்மைகளை நாம் அனுபவிப்பதில் மாத்திரமல்ல, தேவனை நாம் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது என்பதை இந்த நிருபம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று இந்த 2 கூட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். இவர்கள் பிரகாசிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பிரகாசிக்கப்படுதல் என்றால் இருள் நீங்கியது என்று அர்த்தம். இருள் எப்படி வருகிறது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமருக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறவர்களுடைய உள்ளம் இருளடைகிறது. அந்த இருள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய சகோதரர்களை பகைப்பார்கள். அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள். இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறது. தான் போகிற இடம் எது என்று அறியாமல் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். இல்லை, எனக்கு சத்தியம் தெரியும், நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தாலும் அவன் சகோதரனை பகைக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் இருளிலே தான் இருக்கிறான். திருச்சபைகளில் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். திருச்சபைக்கு வருகிற உங்கள் சகோதரர்களை பகைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் திருச்சபைக்கு வருவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொன்னாலும் சகோதரனை பகைக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இந்த இருளிலிருந்து விடுதலை எப்படி கிடைக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்தாய், 3 இந்த வெளிச்சத்தை நமக்கு தருவதற்கு, இந்த விடுதலையை தருவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. 2 Cor 4:6 இவ்வாறு வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பிதா எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒருவன் தேவனால் போதிக்கப்படும் போது என்னிடத்தில் வருகிறான் என்று இயேசு சொன்னார். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நாம் அனுமதி கொடுத்தால் நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறார். உண்மையிலேயே தேவன் நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறார் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக இந்த உலக மனிதர்கள் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். குமாரனும் இந்த வேலையை செய்வதாக யோவான் 12:46 சொல்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஆம், அவர் எல்லோரையும் நேசிக்கிறவராக இருந்தார். அவரை பார்த்து அவரைப் போல நாம் வாழும்போது நாம் அவரிடத்தில் இருக்கிற ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஆட்சி செய்யும் போது மற்றவர்களை நேசிக்கத்தக்கதான தன்மைகள் நமக்கு வருகின்றன என்று கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். இப்படி பிரகாசிக்கப்பட்டவர்கள், இப்படி வெளிச்சத்தை பெற்றவர்கள் சில சமயங்களில் தேவனை விட்டு வழி விலகி சென்று விடுகிறார்கள்.
தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றார். நாம் இருளை விட்டு ஒளி இடத்திற்கு வர வேண்டும். அதாவது நம்முடைய சகோதரர்களை பகைக்கிற நிலையிலிருந்து சகோதரர்களை நேசிக்கிற நிலைக்கு வர வேண்டும். சகோதரர்களை பகைக்கிறவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறார்கள். சகோதரர்களை நேசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் இருக்கிறார்கள். எனவே நாம் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்ப வேண்டும் என்று அப்போஸ்தலர் 26:18 சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் பலவற்றை ருசி பார்த்தார்கள் என்றும் பவுல் கூறுகிறார். பரம ஈவை ருசி பார்த்தார்கள், தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தார்கள், இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தார்கள். என்ன அருமையான ஓமைகளை அவர் இங்கே சொல்கிறார். ருசி பார்த்தல் எப்படி இருக்கிறது என்பதை அனுபவித்து பார்க்கிறார்கள். பரம ஈவ ருசி பார்த்தல் என்றால் என்ன அர்த்தம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் தருகிற ஈவு, பரலோகத்திலிருந்து வருகிற ஈவு, பரமன் தருகிற ஈவு. அது ஈவு என்ன? இலவசமான ரட்சிப்பு. அவர் கிருபையினாலே நமக்கு இந்த ரட்சிப்பை தருகிறார். நாம் செய்த நற்கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, நம்மேல் அவர் வைத்த அன்பினாலே நம்மை தம்மோடு வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார். அதை நாம் நம்பினோம் என்றால் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அவர் கிருபை தருகிறார், நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் கூட அவருடைய விசுவாசத்தை அடிப்படையாக, அவருடைய நம்பகத்தன்மையை அடிப்படையாக வைத்து தான் இருக்கிறது. எனவே இதை பரம ஈவு என்று வேதாகமம் அழைக்கிறது. 2 Corinthians 9:14-15 ஒப்பிட்டு பாருங்களேன். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை, தேவன் அளித்த கிருபை என்று 14 சொல்கிறார். அதே அதை 15 எவ்வாறு சொல்கிறார் என்று பாருங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, அவர் மேல் வைத்திருக்கிற கிருபை, அவர் நமக்கு தருகிற சொல்லி முடியாத ஈவு. எனவே இந்த இரக்கத்தை, இந்த ஈவை பெற்று அனுபவித்தவர்கள் சில சமயங்களில் தேவனை விட்டு வழி விலகி சென்று விடுகிறார்கள் என்று பவுல் வருத்தப்படுகிறார். தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தவர்கள், திருவசனத்தை களங்கமில்லாத ஞானப்பால் என்று பேதுரு வர்ணிக்கிறார். இயேசுவானவர் பேசிய போது அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பது தான் என்னுடைய போஜனம், என்னுடைய சாப்பாடு என்று கூறுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்முடைய உணவை போன்றதாக இருக்க வேண்டும். உணவு எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கிறோமோ அதுபோல் தேவனுடைய வார்த்தையை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு சந்தோஷத்தோடு அடிபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ருசி பார்த்த இனிவரும் உலகத்தின் பலன்கள், இனிவரும் உலகத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் நாம் ருசி பார்த்திருக்கிறோம். எவ்வாறு? நாம் ஞானஸ்தானம் பெறும்போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதன் பிறகு இயேசுவானவர் எவ்வாறு தேவனுடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே வல்லமை நம்மையும் பாவ மரணத்திலிருந்து எழுப்புகிறது என்பதை ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அனுபவித்திருக்கிறோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கொலோசியர் 2:12 வாசித்து பாருங்கள். அவருடைய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இந்த வல்லமை இப்போது தானே நாம் அனுபவிக்கிறோம். இதற்கு முன் இந்த பாவத்தை நான் எப்படி விடுவது என்று யோசித்து கொண்டிருந்த பலர் தேவனுடைய வல்லமையை பெற்று உயிரோடு எழுந்தவர்களாக அந்த பாவ செயலிலிருந்து விடுதலை பெறுவதை பார்க்க முடியும். எனவே இந்த ஆவிக்குரிய அனுபவங்களையெல்லாம் பெற்றவர்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனை நம்பி வாழ முடியும். நல்லவராகிய தேவன் இந்த நல்ல நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. தேவனாலும் கூடாத காரியம் என்று ஒன்றை பற்றி பேசுகிறார். அது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நன்மைகளையெல்லாம் அனுபவித்தவர்கள்
அனுபவித்துவிட்டு அவரை மறுதளித்து போனால் தேவனுடைய குமாரனை தாங்கள் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவனால் கூடாத காரியம் எதுவுமில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் மனிதனுடைய சுயாதீனம் என்று வரும்போது அவருடைய சுயாதீனத்தை தாண்டி தேவன் எதையும் செய்வதில்லை என்பதை எப்போதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய அனுமதி அவருக்கு தேவை. நம்முடைய அனுமதியோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாற்றங்களை செய்ய முடியும். இவர்கள் தேவனை மறுதளித்து கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினால் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது முடியாது என்று சொல்கிறார். மனிதனுடைய நிலை என்ன என்பதை நீ முதலாவதாக பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு விரோதமானவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறோம், கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறோம். அப்படித்தான் ரோமர் 8 வாசிக்கிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். 8 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்ற கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம். எனவே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் உதவி அவசியம் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தங்கள் விருப்பப்படி தங்கள் ஆசைப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் பாவத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவை தங்களில் உடையவர்களாக நாம் இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். சிலுவையை சுமத்தல் என்பது கஷ்டத்தை சுமத்தல் இல்லை. சிலுவையை சுமத்தல் என்பது நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவது ஆகும். எப்படி நம்முடைய விருப்பங்களை நாம் சிலுவையில் அறைய முடியும்? அது நல்லதோ கேட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் இது வேண்டாம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வது தான் சிலுவையில் நம்மை அறைவதாகும். இது எப்படி சாத்தியம்? பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், அதாவது வாழ்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற நிலைக்கு நான் வந்து விடுகிறேன். கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது. இப்போது வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து என்னில் வாழ்கிற வாழ்க்கை என்கிற அனுபவத்திற்குள்ளாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்க வேண்டும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்ற கலாத்தியர் 6:14 பவுல் சொல்கிறார். ஆம், உலகத்தை சிலுவையில் அறைந்தாகிவிட்டது, என்னையும் சிலுவையில் அறைந்தாகிவிட்டது. என்ன சொல்கிறார்? என்னை பொறுத்த மட்டிலே உலகம் எனக்கு செத்துவிட்டது, உலகத்தை பொறுத்த மட்டிலே நான் செத்தவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இயேசுவைப் போல சுவிசேஷமும் தனிநபருடைய அதிகாரத்திற்கும் தீர்மானத்திற்கும் சவால் விடுகிறது. கிறிஸ்தவ வாழ்வின் சாராம்சமே சுயத்தை மறுத்து சிலுவையை சுமப்பது தான். அதாவது உலகத்தையும் பழைய மனுஷனையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் நாம் அறைய வேண்டும். என்னுடைய இஷ்டம் அல்ல தேவனுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம் அல்ல தேவனுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும். அதற்காக இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று 1 பேதுரு 2:24 சொல்கிறது. நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும். பாவம் என்ற மாத்திரத்தில் சில செயல்களை மாத்திரம்தான் நாம் யோசிக்கிறோம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதாகமம் சொல்கிறது. தேவனை நம்பாமல் நாம் செய்கிற எல்லா செயல்களும் பாவங்கள் தான். அதனை நன்மையானதாக இருந்தாலும் கூட அது பாவம்தான். ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் பாவங்களுக்கு செத்து நீதியில் நாம் வாழ்வதற்காக கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அதாவது நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இப்போது அவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவ அனுபவங்களையெல்லாம், ஆழமான அனுபவங்களையெல்லாம் பெற்ற பிறகு ஒருவன் மறுதளித்து போகிறான் என்றால் அவன் தேவனுடைய குமாரனை
மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று எபிரேயர் 6:6 வாசிக்கிறோம். கிறிஸ்து நம்மில் வாழும்போது நம் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறோம். ஆனால் நம் ஆசை இச்சைகளின்படி வாழ நாம் ஆசைப்படும் போது நம்மில் வாழ்கிற கிறிஸ்துவை நாம் சிலுவையில் அறைகிறோம். கிறிஸ்தின் எனக்கு வேண்டாம், கிறிஸ்து செத்து போகட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் தலையீடு எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். அப்படி கிறிஸ்து எனக்கு வேண்டாம், அவருடைய தலையீடு எனக்கு வேண்டாம் என்று அவரை விட்டு நாம் ஒதுங்கி சென்று விட்டோம் என்றார். நம்மை திருத்துவது கஷ்டம். தங்களுடைய சர்வாதிகாரத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் அச்சுறுத்தலாக இருந்ததாலேயே மத தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை ஒழித்து விட்டார். ஆற்றல் மிக்க ஆபத்து மிக்க ஒரு எதிரி அழிந்து போவான் என்று அவர்கள் நம்பினார்கள். அதே போல சில சமயங்களில் நம்முடைய சர்வாதிகாரத்திற்கு, நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய ஆசைக்கு எதிராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது அவரை நாம் சிலுவையில் அறைவதற்கு ஆயத்தமாகிறோம். என் விருப்பப்படி அவர் செய்யவில்லை என்றால் அவர் எனக்கு எதற்கு, அவர் இனிமேல் எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவகுமாரனை சிலுவையில் அறைவது என்பது ஒரு உருவகம். இயேசுவுக்கும் விசுவாசிக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவில் விரிசல் ஏற்படுவதை இது சுட்டிக்காட்டுகிறது. அப்படிப்பட்டவர்களை மனம் திரும்பதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவனால் முடியாது என்பதல்ல இங்கே பிரச்சனை. தேவன் செய்ய மாட்டார், நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக செய்ய மாட்டார். அவர் இனி எனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக என்னை அவரால் மாற்ற முடியாது. அதாவது அவருடைய குணம் அப்படிப்பட்டது, எனக்கு சுயாதீனம் தந்திருக்கிறார், என்னுடைய சுயாதீனத்திற்கு மாறாக அவர் செயல்பட மாட்டார். அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொண்டால் ஏன் அவர் இப்படி செயல்படுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு பகுதியிலும் இந்த கருத்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:26 நாம் வாசித்து பார்த்தால் இதே கருத்து அங்கேயும் வழிபடுகிறது. வேறு பலி இல்லை என்று சொல்கிறார். சத்தியத்தை அறியும் அறிவை நாம் அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை என்று பவுல் எழுதுகிறார். சத்தியத்தை அறியும் அறிவு அப்படின்னா என்னது? இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சத்தியம் என்றால் கொள்கை என்றுதான் நாம் பார்க்கிறோம். நாம் உபதேசம் பண்ணுகிற கொள்கைகள் தான் சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் சத்தியம் என்பது இன்னொன்றை சுட்டிக்காட்டுகிறது. நாம் உபதேசிக்கிற கொள்கைகள் கூட இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த கொள்கைகள் எல்லாம் வெறும் குப்பைகள் தான். யோவான் 8:44 வாசித்து பாருங்கள். பிசாசிடம் சத்தியம் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியா அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் என்ன பொய் பேசினான் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அதையாக 3:3 நாம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் நல்ல நிலைக்கு வர முடியும் என்பதை அறிந்து அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இது தேவனுக்கு தெரியும் என்று அவன் சொல்லுகிறான். தேவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். இந்த பொய் தான் அந்த பழத்தை சாப்பிடுமாறு ஏவாளை தூண்டியது. அப்படி இல்லை என்கிற உண்மையை சொல்வதற்குத்தான் இயேசு வந்தார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன். யோவான் 8:45 அவன் பொய் சொன்னான், நான் சத்தியத்தை சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் யோவான் 14:6 வாசிக்கிறோம், நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்தினார் என்று 3:10 நாம் வாசிக்கிறோம். ஆம், சத்தியத்தை சொல்வதற்கு அவர் வந்தார். அவர் சொல்ல வந்த சத்தியம் தேவன் நல்லவர், தேவன் அன்புள்ளவர் என்பதாகும். தேவனை பற்றி சாத்தான் சொன்னது பொய், அவர் அப்படி இல்லை, உங்கள் மேல் அவர் அன்புடையவர் என்பதை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தோம். நாம் யோசித்து பார்த்தால் 4 விதங்களில் மனிதன் பாவம் செய்கிறார். இன்னும் வேறு சில விதங்கள் கூட இருக்கலாம். நான் யோசித்து பார்த்தபோது 4 விதங்கள் தெரிந்தது. அறியாமையினால் செய்கிற பாவங்கள், ஆபிரகாமுடைய மனைவி அபிமேலேக்கு தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்வதற்காக அவளை தன்னுடைய அரமனைக்கு அழைத்து சென்றான். ஆண்டவர் குறுக்கிடுகிறார். அப்போது அவள் ஆபிரகாமின் மனைவி என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அறியாமையினால் செய்கிற பாவம், இது போன்ற பாவங்கள். பலவீனத்தால் செய்கிற பாவங்கள், தாவீது சாகும்போது உடல் பலவீனமான நிலையிலே
சீமையை நிம்மதியாக சாக விடாதே என்று தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டு சாகிறார். ஆனால் உடல் பலவீனம் இல்லாமல் பலத்தோடு இருந்தபோது தேவன் அவனை திட்டச் சொல்லியிருக்கிறார், அவன் திட்டுகிறான் என்று ஒரு முறை சொல்கிறார். இப்போது நல்லது நடக்கப் போகிறது, இந்த சமயத்திலே சீமையை நாம் கொல்லக்கூடாது என்று சொல்கிறார். எனவே சீமையை இரண்டு முறை தாவீதிலும் தப்புகிறார். அப்போதெல்லாம் இதை செய்யக்கூடாது என்று தாவீதுக்கு தெரிந்தது மாத்திரமல்ல, செய்யாமல் இருப்பதற்கான பலமும் உடலில் இருந்தது. ஆனால் பலவீனமான நிலையில் சாக கிடக்கிற நிலையில் சீமையை நிம்மதியாக சாக விடாதே என்று தன் மகனிடத்தில் சொல்கிறார். பலவீனத்தால் செய்கிற பாவங்கள், முன் யோசனை என்று செய்கிற பாவங்களும் உண்டு. ஒரு முறை மக்களை கணக்கெடுக்க முடியாத தாவீது சொல்கிறார். அவர் வேதாகமத்தை நன்றாக வாசித்து பார்த்து ஆசாரியர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு செய்திருந்தார். ஒவ்வொருவரும் மீட்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்திருப்பார். அப்படி இல்லாததினாலே அங்கே வாதி வருகிறது. யோசனை இல்லாமல் செய்த அந்த தவற்றினாலே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். திட்டமிட்டு செய்கிற பாவங்களும் இருக்கின்றன. தாவீதின் வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். பத்சேபாலோடு தவறு செய்ததாக இருந்தாலும் சரி, உரியாவை கொலை செய்வதாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் திட்டமிட்டு செய்த பாவங்கள். இந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்தல் என்பது இந்த நான்காம் வகை பாவம், திட்டமிட்டு செய்கிற பாவங்கள். நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், திட்டமிட்டு பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் வேறொரு பலி இனி இல்லை என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பலியின் நோக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். பலியிடப்பட்டதற்கு இரண்டு நோக்கங்கள் இருந்ததாக வேதாகம் நமக்கு காட்டுகிறது. ஒன்று, நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பலியானவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லாரும் நம்ம இஷ்டப்படி நடந்தோம். அவர் நம்முடைய அக்கிரமத்தையெல்லாம் அவர் மேல் சுமத்தினார். நமக்காக நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா 53:6-5 வசனங்களில் வாசிக்கிறோம். பலிக்கு இன்னொரு நோக்கமும் உண்டு, அது ஒப்புரவாகுது. அவர் பலியானதை பார்த்து இந்த தேவன் உண்மையிலேயே நம்ம மேல் அன்பாகத்தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது நாம் அவரோடு ஒப்புரவாகிறோம். இதற்கு முன்னராக நாம் அவர்களுக்கு துரோகிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம் என்று வேதாகம் சொல்கிறது. அந்த அந்நிய நிலையிலிருந்து பிள்ளைகள் என்கிற நிலைக்கு வருவதற்கு நாம் ஒரு தீர்மானம் செய்கிறோம். இதை குறித்து கொலசியர் 1:20 வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆம், அவர் ரத்தம் சிந்தினார், நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று எவரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனோடு சமாதானமாவார்கள். தேவன் மேல் இருக்க கோபத்தை மாற்றி விடுவார்கள். தேவன் மேல் அன்புடையவர்களாக மாறுவார்கள். பலிக்கு இந்த இரண்டு நோக்கங்களும் இருப்பதாக வேதாகமம் நமக்கு கூறுகிறது. எனவே மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனுடைய உறவை விரும்பாதவர்கள். பாவம் என்பது அன்பு இல்லாமையாகும். திட்டமிட்டு நான் அன்பு இல்லாமல் நடந்து கொள்ளப் போகிறேன் என்று செயல்படுகிறவர்கள் தேவனுடைய உறவை விரும்பாதவர்கள், அல்லது தேவனோடு ஒப்புரவாக மறுக்கிறவர்கள். இவர்கள் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் இந்த இரண்டு நோக்கங்களையும் தயவுசெய்து நினைவுபடுத்தி பாருங்கள். நம் தண்டனையை ஏற்றல், இது தேவன் செய்கிறார், இதில் நம்முடைய பங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒப்புரவாகுதலில் மனிதனுக்கு பங்கு இருக்கிறது. மனிதன் ஒப்புரவாகவில்லை என்றால் இந்த ஒப்புரவாகுதல் நடக்காது. ரட்சிப்பில் இந்த இரண்டு காரியங்களும் சம்பந்தப்பட்டிருப்பதனால தேவன் எனக்கு வேண்டாம் என்று ஒருவன் மனப்பூர்வமாக பாவம் செய்வான் என்றால், மனப்பூர்வமாக திட்டமிட்டு அவரை விட்டு விலகுவான் என்றால் தேவன் செய்யக்கூடியது இங்கே ஒன்றுமில்லை. நாம் பூரணராவது எப்படி என்கிற ஒரு கேள்வி அநேகரை குழப்பத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நாம் பூரணராவது அவருடைய பலியினால்தான். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நாம் மன்னிக்கப்படும்போது அவர் எவ்வளவு நல்லவரோ அவ்வளவு நல்லவர்களாக நாம் கருதப்படுகிறோம். அப்படி எண்ணப்படுவதனாலே நாம் பூரணர் ஆகிறோம். வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த பூரணப்படுத்துதல் என்பது நம்முடைய மனதிலே நடக்கிற ஒரு மாற்றமாகும். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் இப்போது தேவனை நேசிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். இப்படி 9:9 வாசிக்கிறோம். காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்.
பூரணப்படுத்துதல் எங்கே நடக்கவில்லை? மனதிலே நடக்கவில்லை. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம். இங்கே இருதயத்தில் மாற்றம் நடக்கிறது. உண்மையுள்ள இருதயத்தை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். துர்மனசாட்சி மாறுகிறது. எனவே பூரணமாகுதல் என்பது நம்முடைய மனதிலே நடக்கின்ற ஒன்று. பலியினாலே இந்த மாற்றம் நமக்கு நிகழ்கிறது. ஆனால் இந்த பலியின் நோக்கத்தை நாம் மறந்து செயல்படுவோம் என்றால் நாம் எப்படி தேவனோடு ஒப்புரவு ஆகிறவர்களாக இருக்க முடியும்? 10:29 சொல்வதை பாருங்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய கிருபையை நாம் ஒதுக்கிவிட்டால் தண்டனை பெறாமல் தப்புவதற்கு வழியே இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். சரி, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்தல் என்றால் என்ன அர்த்தம்? பிதா குமாரனை பார்த்து, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் என்று சொன்னதாக சங்கீதம் 111 சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் வருகிறதை நாம் வாசித்து பார்த்தால் குமாரனை பார்த்து பிதா இது சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய சத்துருக்களை குமாரனுக்கு பாதபடியாக்கி போடுவார். குமாரனுடைய பாதத்தின் கீழ், காலின் கீழ் தேவனுடைய சத்துருக்கள் மிதிக்கப்படுவார்கள். அந்நாட்களில் யுத்தத்தில் வென்றவர்கள் தோற்றவர்களை தங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக குனிய வைத்து அவர்கள் தலைகள் மேலே தங்கள் கால்களை வைக்கிற பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. தங்கள் அடிமைகள் என்பதை எப்படி அவர்கள் காட்டுகிறார்கள்? வென்ற ராஜாவின் கால்களை தங்கள் தலையின் மேல் வைப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். வேறு வழி இல்லை. இல்லை என்றால் அந்த வென்ற ராஜா அவர்களை கொன்று போடுவார். அந்த காட்சியை, உருவகத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துக்கு பாதபடி ஆவார்கள். ஆனால் இங்கே மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறான். புரிகிறதா? நான் வென்றவன், நீர் தோற்றவர், நான் சொல்லுகிறபடி நீர் கேட்க வேண்டும் என்று யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய குமாரனை தங்கள் காலின் கீழ் மிதிக்கிறார்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிப்பது என்றால் இயேசுவின் ஆளுகையை புறக்கணிப்பது ஆகும். தேவகுமாரன் என்கிற பட்டம் இயேசுவை தேவன் தமது வலது பாரசத்தில் வீற்றிருக்க செய்ததையும் அவருடைய எதிரிகளை அவருக்கு பாதபடியாக்கி போடுவதாக வாக்குறுத்திருப்பதையும் ஞாபகப்படுத்துகிறது. இயேசுவை காலின் கீழ் போட்டு மிதிப்பது என்றால் இயேசுவை ஒருவன் தன் எதிரியாக கருதி விலகிச் செல்வதாகும். எனவே இயேசுவை விட்டு விலகினவன் இயேசுவை சிங்காசனத்திலிருந்து அகற்றி அவனே அந்த சிங்காசனத்தில் ஏறி அவரை பாதபடியாக்குவதாகும். அதைத்தான் பரலோகத்தில் லூசிபர் செய்ய விரும்பினான். அதையே கேட்டின் மகன் எதிர்காலத்தில் செய்ய மகிழ்வான். ஐயோ, இந்த மாதிரி பாவத்தையெல்லாம் நாங்கள் செய்வதில்லை, நாங்கள் செய்யவே மாட்டோம் என்று சொல்கிறீர்களா? நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். டெட் டானர் தன்னுடைய தங்கை சுகமாக வேண்டும் என்று விரும்பினார், ஜெபித்தார். அவர் கேட்டுக்கொண்ட ஜெபத்திற்கு அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. இனி இந்த இயேசுவை நான் நம்ப போவதில்லை, இவர் எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒதுங்கிவிட்டார். என் மகனுடைய நண்பன் எனக்கு சுகம வேண்டும் என்று ஜெபித்தான், ஆனாலும் புற்றுநோயால் இறந்தான். அவனாகட்டும், அவனுடைய மனைவியாகட்டும், இந்த தேவனை குறை சொல்வதற்கு ஆயத்தமாக இல்லை. தேவன் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஜபத்தில் தேவனத்தில் ஆலோசனை கேட்கிறீர்களா, அல்லது தேவனுக்கு கட்டளை கொடுக்கிறீர்களா? நீங்கள் கேட்கிற ஜபத்திற்கு நீங்கள் கேட்கிற பிரகாரமாக அவர் செய்யவில்லை என்றால் அவரை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் யோசிக்க வேண்டும் ஒன்று. தேவகுமாரனை நம் காலின் கீழ் போட்டு மிதிப்பது என்றால் சிங்காசனத்தில் நாம் உட்கார்ந்து நாம் சொல்வதை அவர் கேட்க வேண்டும் என்று சொல்வதாகும். நம்முடைய ஜபத்தில் கூட அப்படி செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கலாம் அல்லவா? தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுதல்,
நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 10:10 சொல்கிறது. இயேசுவின் பலிதான் நம்மை பரிசுத்தமாக்கிறது. கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறது என்று எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். ரத்தத்தை பூசிய நம்மை சுத்திகரிக்கிறார் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் பல சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ பாத்திரத்தில் அவர் ரத்தத்தை வைத்து நம்ம மேலே பூசி நீ சுத்தமாக என்று சொல்வதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதல்ல அர்த்தம். ரத்தத்தை பூசுதல் என்பது பலியிடப்பட்ட காலங்களிலே நடந்த ஒன்றாகும். அந்த வார்த்தையை அப்படியே நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் யோசித்து பார்க்கும்போது என் உள்ளத்தில் அவர் மேல் இருந்த கோபம் எல்லாம் நீங்குகிறது. என்னுடைய கிரியைகள் எல்லாம் நல்ல கிரியைகள் ஆகின்றன. அதைத்தான் நாம் பரிசுத்தப்படுகிறோம். செத்த கிரியைகள் அற நம்முடைய மனசாட்சி சுத்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறோம். அசுத்தம் என்று எண்ணுதல் என்றால் என்ன அர்த்தம்? அசுத்தம் என்கிற வார்த்தையை சாதாரணமானது, பயனற்றது என்று மொழிபெயர்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணராத ஒரு நிலை இருக்கும் என்றால் அவர்களும் தேவனிடத்தில் மீண்டும் வருவது ஒரு முடியாத காரியமாக மாறுகிறது. உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுதல் என்றால் இயேசுவின் பலியை புறக்கணிப்பதாகும். அதன் மூலம் இயேசுவின் ரத்தத்திற்கு சுத்திகரிக்கும் வல்லமை இல்லை என காட்ட முயல்வதாகும். எனவே இயேசுவின் ரத்தத்தினால் சுத்தப்படுத்தப்படுகிறோம் என்பதை மறந்து நம்முடைய கிரியைகளினால் நாம் மாறுகிறோம் என்று நினைத்தல் அவருடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுதல் ஆகும். மூன்றாவதாக, கிருபையின் ஆவியை நிந்தித்தல். ஆம், ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிற அந்த தன்மையை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். ஆனால் அவர் பேசும்போது, அவர் செயல்படும்போது அந்த செயல்பாட்டுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்து அவரை நாம் நிந்திக்கிறவர்களாக, அவரை ஒதுக்குகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் என்ன ஆகும்? இயேசுவான சொல்வதை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. Matthew 12:31. இங்கே ஆவியானவரை திட்டினால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆவியானவர் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார், ஆவியானவர் வேண்டாம் என்று தள்ளிவிட்டார், நாம் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஆவியானவர் தான். எனவே ஆவியானவரை ஒதுக்கிவிட்டார், மன்னிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. நிந்திப்பது என்பதற்கான கிரேக்க வார்த்தை எனோப்ரிசோ என்கிற வார்த்தையாகும். மிகுந்த ஆணவத்துடன் அவமரியாதையாக அல்லது துணிகரமாக நடப்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு நேர்மாறாக பரிசுத்த ஆவியானவரோ கிருபையின் ஆவியானவர். எனவே இயேசுவை விட்டு விலகினவன் நம் தேவன் ஈவாக கொடுக்கும் கிருபையை நிந்திக்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை நான் தேட விரும்புகிறேன், ஆண்டவரோடு சேர விரும்புகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நாம் எபிரேயர் 6:10 வாசித்த அந்த நிலைமைக்கு நாம் வரவில்லை. ஆண்டவரோடு சேர வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவத்தை நீங்கள் செய்துவிடவில்லை. ஆனால் நான் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று நாம் தீர்மானமாக இருந்தால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சுயாதீனத்தை அவர் மதிக்கிறவர். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 இயேசுவானவர் சொல்கிறார். எனவே நம்பிக்கை இல்லாதது போல ஒருவேளை நீங்கள் உணர்ந்தால் தேவன் தருகிற நம்பிக்கையை பற்றியும் எபிரேயர் 6:10 பவுல் சொல்வதை நாம் வாசித்தாக வேண்டும். நன்மையானவைகளை பற்றி அவர் பேசுகிறார். உங்கள் கிரியை தெரியும், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள், அதனால் தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசம் அவருக்கு தெரியும். தேவன் அதையெல்லாம் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் இல்லை. இதையெல்லாம் நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் தேவனை நீங்கள் சிலுவையில் அறியவில்லை, தேவனை விட்டு நீங்கள் விலகவில்லை. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆம், ஆவியானவர் உங்களில் செயல்படும் போது, பிதா உங்களில் செயல்படும் போது, குமாரன் உங்களில் செயல்படும் போது நீங்கள் அனுமதி கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றவர்களாக வாழ முடியும்.
நீங்கள் நன்மையானவர்களை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் முள்செடிகளை முள்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமாக நாம் இருந்தால் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் சுட்டெரித்து தானே ஆக வேண்டும். நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாங்கள் எப்படி சொன்னாலும் நீங்கள் சிலுவையில் இயேசுவை அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறபடியால் உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று நாங்கள் சொன்னாலும், நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆம், எல்லோரும் இப்படி இல்லை. ஒரு சிலர் அந்த நிலையில் இருக்கிறார்கள். அநேகர் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் என்று ஆறுதலாக பவுல் பேசுகிறார். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று நீதிமொழிகள் 19:22 வாசிக்கிறோம். எனவே நன்மையான இவளை செய்வதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா விசுவாசம் பற்றி அறிவுபூர்வமாக நாம் அறிந்திருப்பதால் அதில் நிலைத்திருக்க முடியாது. மாறாக அன்பின் கிரியைகளில் அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இரண்டு மாறாத விசேஷங்களை குறித்து பவுல் பேசுகிறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். தேவன் பொய் சொல்லாதவர். அவர் இரண்டு மாறாத விசேஷங்களின் மூலமாக நமக்கு நன்மை செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அவரை அடைக்கலப்பட்டனமாக பார்த்து நாம் ஓடினோம் என்றால் நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு என்று சொல்கிறார். இரண்டு மாறாத விசேஷங்கள் என்ன? ஒன்று, வாக்குத்தத்தம். ஆம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எபிரேயர் 6:11-12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது மாறாத விசேஷம் என்ன? ஆணை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினது நிச்சயமாக உங்களுக்கு தருவேன் என்பதை காட்டுவதற்கு தம் பேரில் தானே அவர் ஆணையிட்டார். எபிரேயர் 6:17 நாம் பார்க்கிறோம். ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு ஆணையும் இட்டார். தாவீதுக்கும் இதே போன்று செய்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சங்கீதம் 89:34 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன, நான் நம்பலாம். எதுவரைக்கும் நம்பலாம்? நாம் அவர் விசுவாசிக்கும் வரைக்கும் அதை நம்பலாம். நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதும் நாம் பரலோகம் செல்வதும் நம்முடைய கையில்தான் இருக்கிறது. நாம் அவரிடத்தில் போகும்போது நீங்கள் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லவே மாட்டார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் பிரகாரமாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளில் ஒருவராக உங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆசைப்படுகிறார். தாவீதுக்கு வாக்கு கொடுத்தது போல தாவீதின் சிங்காசனம் நிலையானதாக இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இயேசு இருந்து ஆட்சி செய்யப் போகிறார். அந்த ஆட்சியை நாம் ஏற்றுக்கொண்டால் அவரோடு கூட நாம் நிச்சயமாக இருக்கலாம். அவரை முற்றிலுமாக நம்பி அவரிடத்தில் ஒப்படைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார், ஆணையிட்டிருக்கிறார், நிச்சயமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாக இருக்கிறது. நம்முடைய ஆன்மாவிலே அது நங்குரமாக இருந்து தேவனை விட்டு விலகிச் செல்லாமல் தேவன் அருகிலேயே நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த நம்பிக்கை நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. எந்த நம்பிக்கை? தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் என்கிற ஆறுதலை அவர் தருகிறார். இந்த தேவன் பொய்யுறையாதவர். ஆபிரகாமுக்கு சொன்னதையும் தாவீதுக்கு சொன்னதையும் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார். அது நமக்கு நடக்கும் என்பதற்கு முன் அடையாளமாக இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நாம் திரைக்குள்ளாக போகிறதான ஆத்தும நங்குரம் என்று சொன்னார் அல்வா, திரைக்குள்ளாக தேவனுடைய சமூகம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இயேசுவானவர் ஏற்கனவே பிரவேசித்திருக்கிறார். மனிதருடைய பிரதிநிதியாக மனிதனுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்ட அந்த தேவன் இப்பொழுது மனிதருடைய பிரதிநிதியாக தேவ சமூகத்திலே இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியை தர வேண்டும், நிச்சயத்தை தர வேண்டும். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொன்னார் அல்லவா,
அது ஆத்மா நங்கூரமாக நம்மளே செயல்பட வேண்டும். தேவன் தம்முடைய சத்துருக்களை அழித்து போடுவார். நாம் அவருடைய பிள்ளையாக அவர் அருகிலே நாம் இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்று ரோமர் 16:20 பவுல் குறிப்பிடுகிறார் அல்லவா. சாத்தானும் நமக்கு பாதபடியாவான். இயேசுவை நமக்கு பாதபடியாக்க நாம் பிரயாசப்படாமல் நாம் அவருடைய சமூகத்தில் அடிபணிந்து நின்றார் சாத்தான் நமக்கு பாதபடியாவான். தேவனை எதிர்க்கிறவர்கள் நமக்கு பாதபடியாவார்கள். அதற்கெல்லாம் செய்ய வேண்டியது என்ன? நீதிமொழிகள் 3:5-7 ஞானி சொல்வதை பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்துவிடு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன்னுடைய திட்டம்தான் சரி என்று நினைக்காதே. அதை சிலுவையில் அறிந்து விடு. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும் என்கிற நம்பிக்கை உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நல்லவர், எனக்கு நன்மையைத்தான் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் என்ன நேரிட்டாலும் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கலாம். அவரை சிலுவையில் நாம் அறிய மாட்டோம், அவரை விட்டு விலகி ஓட மாட்டோம், கிருபையின் ஆவியை நாம் நிந்திக்க மாட்டோம், அவரை நம்முடைய காலின் கீழ் போட்டு நாம் மிதிக்க மாட்டோம். ஜேம்ஸ் டி லோச் என்பவர் ஒரு ஓவியத்தை பற்றி பேசுகிறார். அவர் ஒரு ஓவியத்தை பார்த்தாராம். மலையோரமாக ஒரு எரிந்து போன குடிசை அந்த ஓவியத்தில் வரையப்பட்டிருந்தது. குடிசை முழுவதும் எரிந்து போய் சமையலறையின் புகைபோக்கி மாத்திரம்தான் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு பெரியவர் நிற்கிறார். பக்கத்தில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருக்கிறான். அந்த அழுது கொண்டிருக்கிற சிறுவனை பார்த்து பெரியவர் ஏதோ பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? அந்த ஓவியத்தின் கீழாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. தேவன் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் எரிந்து போனாலும் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் பாசம் காட்டி எங்களுக்கான நன்மைகளை செய்து வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, சில சமயங்களில் எல்லாம் எரிந்து போயிற்று என்கிற சூழ்நிலை வந்தாலும் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆத்ம நங்கூரமாக இருக்க வேண்டும். அதற்கு உதவி செய்யும் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமேன்.